அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முதல் மேல்முறையீடு பண்ணுவது எப்படி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தராத பட்சத்தில், தவறான தகவல் தரும் பட்சத்தில் முதல் மேல்முறையீடு செய்வது எப்படி, என்னென்ன பிரிவுகளை பயன்படுத்தணும், அதுக்கான ஒரு மாடல் பெட்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த மாடல் பெட்டிஷனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் இருக்கும். ஆர்டிஐ குறித்து எல்லாமே தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது. ஆர்டிஐ குறித்து இது வரைக்கும் வெளியிட்ட வீடியோக்கள் குறித்து இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முக்கிய பிரிவுகளுக்கான விளக்கம் சொல்லி ஒரு பார்ட் 2 வெளியிட்டிருந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் பகுதி 1, அரசு வெப்சைட்டில் ஆர்டிஐ பற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பார்ட் 1 வெளியிட்டிருந்தேன். 6000 பக்கம் ஆவணங்கள் இலவசமாக தகவல் ஆணையம் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனுடைய அனுபவம் குறிப்பிட்டிருந்தேன். ப்ளஸ்ஸு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய பிரிவுகளுக்கான விளக்கம், இது மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட நல்ல ரீச் ஆச்சு. 12,000 பேருக்கு மேலே முக்கிய பிரிவுகளுக்கான அனைத்து முக்கிய பிரிவுகளுக்கான விளக்கம் மற்றும் ஆர்டிஐ மூலம் கிராம சபை தீர்மான நகலை விரைவாக பெற ஆலோசனை, எனது 5 ஆண்டு ஆர்டிஐ அனுபவம், கிராம வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்களிப்பு எப்படி கொண்டு போகலாம் ஆர்டி மூலமாக அப்படிங்கிற குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். 19.8B தெரிஞ்சால் இழப்பீடு நீங்களும் பெறலாம், அதனை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்டில் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பீட்டா போர்டல், அது குறித்து வெளியிட்டிருந்தேன். எப்படி ஆன்லைனில் பண்ணலாம், அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது, அது குறித்து வீடியோ வெளியிட்டிருக்கேன். 2வது மேல்முறையீடு பண்ணும் முன் கவனிக்க வேண்டியது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். ஆர்டிஐ 2Gல எப்படி ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் ஆய்வு பண்ண வீடியோவும் வெளியிட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் மேல்முறையீடு செய்வது எப்படி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(1)-ன் கீழே முதல் மேல்முறையீடு பண்ணணும். முதல் மேல்முறையீடு பண்ணும்போது என்னெல்லாம் கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத, என்னெல்லாம் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு கடிதம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பினாலும், எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நாகேயன் அந்த கடித எண்ணெலாம் போட்டு வருதோ, அதே போல் நீங்களும் நீங்கள் அனுப்பக்கூடிய லெட்டருக்கு கடித எண், தேதி, மொத்த பக்கம் இதெல்லாம் போட்டு அனுப்புங்க. ஒரு நல்லா கரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்கிறத அதில் ஃபஸ்ட்டே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. கடித எண் போட்டாலே அப்படின்னா இவர் வந்து கடிதத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்கோங்கிறத அவங்களுக்கு இன்டெரக்டாக தெரியப்படுத்துகிறோம். அனுப்புனர் பெயர் போட்டுக்கிடணும். உங்களுடைய முழு அட்ரஸ், லெட்டர் பேடு யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. பெறுநர் வந்து எந்த ஆஃபீஸில் நீங்கள் தகவல் கேட்டிருந்தீங்களோ அதே ஆஃபீஸ்க்கு மேல்முறையீட்டு அலுவலர்னு சொல்லி அனுப்புங்க. இல்லை அவங்க பொது தகவல் அலுவலர் ஏற்கனவே மேல்முறையீட்டு அலுவலர் முகவரி தந்திருந்தாங்கன்னா அதை அனுப்புங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பொது தகவல் அலுவலர் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் தகவல் கேட்பீங்க. அவர் தராத பட்சத்தில் மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் போகணும், அதே ஆஃபீஸில் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19(1)-மேல்முறையீடு பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிடணும். பிரிவு 7(6)-ன் கீழ் சான்றுகளை இலவசமாக வழங்க சொல்லணும். அதாவது 30 நாள் கிராஸ் பண்ணியிருந்தா, அதாவது நீங்கள் ஆர்டிஐயில் இன்றைக்கி ஒரு தகவல் கேட்டிருக்கீங்க, 3 நாளில் அவங்க தவறான தகவல் தந்துட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 30 நாள் கடறல மேல்முறையீடு பண்ணணும். இதே 30 நாள் கடந்து மேல்முறையீடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இலவசமாக தரணும், அதுக்கான பிரிவு தான் இது. அடுத்த பார்வைன்னு சொல்லி குறிப்பிடுங்க. என்ன குறிப்பிடலாம், பார்வை 1ல் வந்து 6(1)-மனு நீங்கள் அனுப்பியிருப்பீங்கல்ல, அதனுடைய கடித எண், அதனுடைய தேதி குறிப்பிட்டா நான் வந்து இந்த தேதியிலே அனுப்பிட்டேங்கிறத பார்வையில் கொண்டு வந்துருந்தோம். பார்வை 2, உங்களுக்கு பொது தகவல் அலுவலர் கடிதம் எதுவும் அனுப்பியிருந்தா அவங்க கடித எண், 4. பார்வை 3, திரும்பவும் அவங்க வேற யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா, எனக்கு இது ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இதில் அப்படி குறிப்பிட்டிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் மனு டேட்டு 2வது மாதம், இதில் 8வது மாதம் இருக்குது. கோவிட் 19ங்கிறதுனால அரசு அலுவலகங்கள் முழுமையாக செயல்படாதனால
தொடர்ந்து அப்பீல் பண்ணலை இல்லைன்னா 30 டேஸ். நீங்கள் லெட்டர் அனுப்பினது இப்போ 8/2/2020 அனுப்பியிருக்கீங்கன்னா 8/3 பண்ணக்கூடாது, ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் 28 டேஸ் வரும். ஸோ 10/3/2020 முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்கணும். ஆனால் COVID-19 இருந்ததுனால அரசு அலுவலகங்கள் முறையாக செயல்படாதனால ஃபுல்லாக அதில் செயல்பட ஆரம்பித்ததுனால இது மேல்முறையீடு பண்ணலை. மீண்டும் மேல்முறையீடு பண்ணி இப்போ தகவல் எல்லாமே வாங்கிட்டோம். 400 கிராம் வீடு உள்ள தகவல் எல்லாம் தந்திருக்காங்க. பார்வை 3 இப்படி வேறு யாரும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் குறிப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன குறிப்பிடணும், இதில் நான் மென்ஷன் பண்ணதை இதில் போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தேவையில்லை நீங்கள் நார்மலாக அனுப்பும்போது. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். COVID-19 காரணமாக குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு தகவல் கிடைக்கவில்லை என்று அறிவேன். ஆனால் தகவல் கிடைக்கும் என்று காத்திருந்தேன். 4 தேதி வரை கிடைக்கப்படவில்லை. தற்போது 100% பணியாளர்கள் அரசு அலுவலகம் செயல்படுவதால் தற்போது மேல்முறை செய்கிறேன். கவர்மெண்ட் வந்து இடையில 100% ஆளோட செயல்படலாம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேல்முறை பண்ணேன். இதில் வந்து பார்வை 1 காணும் என்னுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆணையினை தொடர்புடைய அலுவலகம் 13/2/2020 பெற்றுக்கொண்டது. இந்த தேதி எப்படி தெரியும் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏடி கார்டு, அதாவது பதிவு தபால் வித்து ஒப்புதல் அட்டைன்னு சொல்லுவாங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அதில் அவங்க சீல் போட்டு சைன் போட்டிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் போட்டிருக்கேன். பார்வை 2 சொல்லப்பட்டுள்ள கடிதம் எனக்கு 3/9/2020 கிடைக்கப்பட்டது. பார்வை 3 சொல்லப்பட்டுள்ள கடிதம் 14/9/2020 கிடைக்கப்பட்டது. பார்வை 2 மற்றும் 3 சொல்லப்பட்டுள்ள கடிதம் திருவள்ளூர் மாவட்ட உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பொது தகவல் அலுவலகம் வந்து தாங்கள் அலுவலகத்திற்கு பிரிவு 6/3 மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்டுள்ளது. மனுதார் மேல்முறையீடு கோரும் பரிகாரம் என்னவென்றால், வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் மேற்கண்ட பார்வை 1 சொல்லப்பட்ட எனது மனுவிற்குரிய தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் தங்கள் துறையின் பொது தகவல் அலுவலர் அவர்கள் வழங்க மறுத்து முதல் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் சட்டப்பிரிவு 7/6 கீழ் சான்றுகள் இலவசமாக வழங்க கோரியும். அதாவது 30 நாள் தரணும், 7/1 அவங்க தராத பட்சத்தில் 7/6 கீழே இலவசமாக வழங்க கோரலாம். ப்ளஸ் என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா, அதாவது நீங்கள் மேல்முறையீட்டு அதிகாரி, உங்களுக்கு கீழ உள்ள அதிகாரிகளை நீங்கள் நடவடிக்கை எடுங்க. தவறும் பட்சத்தில் எனக்கு இலவசமாகவும் தரலை, நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 19/3 கீழ் 2வது மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு மனிதராகிய நான் தள்ளப்படுவதாக உணர்கிறேன். நீங்கள் இந்த தவறெல்லாம் தரலைன்னா ஆணையத்துக்கு போய் நான் மேல்முறையீடு பண்ணி தகவல் ப்ளஸ் நிவாரணம் உங்களுக்கான அபராத தொகை எல்லாம் பெறுவதற்கு தள்ளப்படுவதாக உணர்கிறேன்னு சொல்லி பண்ணுறோம். கீழே ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கு, அதாவது மத்திய தகவல் ஆணைய வழக்கு எண் CIC YA 2014/00046/71/2015 என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, பொது தகவல் வந்து தபால் ஊழியர், அதாவது இப்போ நான் தபால் இங்கே திருநெல்வேலிலேருந்து சென்னைக்கு அனுப்புகிறேன்னா என்ன பண்ணுவேன், முதல்ல இட்டம்லேருந்து அப்படியே திருநெல்வேலி, அப்புறம் அங்கேருந்து ரயில்வே பேக் பண்ணி, அப்புறம் அப்படியே கை மாறி மாறி தான் போகுமே தவிர தகவல் வந்து கிடச்சிருக்காது. அதாவது ஒரு போஸ்ட்மேன் எனக்கா ஃபார்வர்ட் மட்டும் பண்ணக்கூடாது, கரெக்டான இடத்துக்கு அனுப்பி தகவலை பெற்று கொடுக்க வேண்டும். 6/3 மட்டும் ஃபார்வர்ட் பண்ண போதாது, இங்கே அனுப்பியிருக்கோமா இவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி அந்த அதிகாரி ஃபாலோ பண்ணி முடிக்கணும். யார் முத முதல்ல இந்த லெட்டரை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அந்த தகவலை மனுதாருக்கு கொடுக்கும் வரைக்கும் அவங்க பொறுப்பெடுத்து கொடுக்கணும். அப்படி தவறுனதுக்கு 20/1 கீழ் 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நகலும் நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுறதா தான் பண்ணிவிடுங்க. இது மத்திய தகவலாணை வழக்குங்கிறதுனால ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. பெனால்ட்டிங்கிறது தான் போட்டிருக்காங்க. நீங்கள் தபால் அதெல்லாம் யோசிக்கலாம். அது ஒரு போஸ்ட் மாஸ்டர் எனக்கா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறது அவங்க வேலையாக இருக்கக்கூடாது. தகவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வாங்கி மனுதாருக்கு கொடுக்கணும், பண்ணாதனால அவங்களுக்கு பெனால்ட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. என்னுடைய இந்த PDF ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேல்முறையீடு பண்ணும்போது பிரிவு 19ங்கிறத தெளிவாக குறிப்பிடுங்க. என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன். பார்வையில் சொல்லப்பட்ட நகல்களின் நகல் இந்த மனுவோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது 6/1 நீங்கள் அனுப்பின நகல் ப்ளஸ்ஸு பொது தகவல் அலுவலர் 2 பேர் எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, 2 பேர்களுடைய லெட்டர் நகல் ப்ளஸ்ஸு ஒப்புதல் அட்டை உங்ககிட்ட இருந்தால் இணைங்க. இந்த பொது தகவல் அலுவலர் வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா ஒப்புதல் அட்டை இணைக்க தேவையில்லை.
ஒருவேளை பொது தகவலாளர் எந்த ஒரு பதிலும் தரலன்னா அப்போ அவங்க அந்த லெட்டரை வாங்கியிருக்காங்கிற ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒப்புதல் அட்டையை இணைக்கணும். இவ்வளோதான், மிக எளிது. இந்த முதல் மேல்முறையீடு பண்ணுறத ரெண்டு செட்டு காப்பி மொத்தமாக எடுத்து வச்சுருங்க. எதுக்குன்னா இரண்டாம் மேல்முறையீடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காப்பியை அவங்களுக்கு வைக்க வேண்டியிருக்கும், ஒரு காப்பி உங்களுக்கு தேவைப்படும். 6-1 மனு அனுப்பும்போது எப்பவுமே நானும் சொல்லணும் 3 செட்டு எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். இது அனுப்பும்போது 2 செட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. இதுதான் 19-1 மிக எளிதாக முதல் மேல்முறையீடு பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.